السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تاميل إسلاميك جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அதே போல கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டுங்க. நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் எனக்காக துவா செய்கிறேனோ அதே போலதான் கமெண்ட்ல யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டுறீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். இன்ஷால்லா எனக்காகவும் நீங்க துவா செய்ய மறந்து விடாதீங்க. இன்ஷால்லா கமெண்ட்ல மறக்காம துவாவுக்காக வேண்டுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்க நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்ஷால்லா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை நீங்க கேட்டாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், உங்களுடைய சோதனைகள் நீங்கும். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நாம் கேட்காமலேயே நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஒரு முறை ஒரே ஒரு முறை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வீட்டில் பரக்கத்தை உண்டாக்குவான். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை கேட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும். இது கேட்கப்படும் வீட்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உண்டாக்குவான். நீங்கள் ஓதாமலே நிறைய கை கண்ட பலனை பார்ப்பீங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை இன்ஷால்லா நீங்கள் கேட்டாலே போதும் அல்லாஹத்தில் இவ்வளவு பலன் நமக்கு தரேன். அதனால் இன்ஷால்லா அதுவும் துவாத்தல் கபுலாகக்கூடிய இந்த வியாழக்கிழமை மஹரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மஹரீப் வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் இன்ஷால்லா நீங்கள் கேளுங்க. அல்லாஹுவிடத்தில் ஒரு ஒரு முறை தான் நம்ம கேட்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுவும் மனதார நம்ம கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்முடைய சோதனை நீங்கும், நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அதனால் இன்ஷால்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய துவாக்களுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி இல்லாட்டினா முடிந்தவரை இன்ஷால்லா ஆமீன் கூறுங்க. நிறைய விஷயங்கள் இந்த துவாவில் நம்ம கேட்க போகிறோம். அதனால் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் மனதார கேளுங்க. நம்ம ஆமீன் கூறும்போதே அல்லாஹுத்தால நிறைய பலனை நமக்கு கொடுப்போம், முழுமையாக நமக்கு கிடைக்கும். நாமும் அதுவும் இந்த நாட்களில் நம்ம கேட்குறோம், அதுவும் ஜும்மாவுடைய நாட்களில் கேட்கும்போது இன்னும் நமக்கு சிறப்பாகவும் அதிக பலனையும் நம்ம அடையலாம். அதனால் இன்ஷால்லா மனதார அல்லாஹ்விடத்தில் நானும் கேட்க போகிறேன், நீங்களும் மனதார அல்லாஹ்விடத்தில் ஆமீன்னு கூறுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கான். அதனால் இன்ஷால்லா நீங்கள் முடிந்தவரை இன்ஷால்லா நீங்கள் போட்டாவது கேட்டு ஆமீன்னு கூறுங்க. இது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்களும் தினமும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வீடியோவை போட்டாவது நீங்கள் கேட்டு ஆமீன்னு கூறுங்க. கமெண்ட்ல நிறைய பேர் எப்படி துவா கேட்குறேன்னு தெரியலை, வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்ஷால்லா அதன் முறைப்படி தான் இப்போ நான் போடுறேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இப்படி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கான். அதன் பொருட்டால் தான் இன்ஷால்லா உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் எப்படி துவா கேட்பேனோ, எங்களுடைய ஹஜ்ரத் எப்படி துவா கேட்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன் முறைப்படி தான் இன்ஷால்லா உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதுவும் இந்த புனிதமான வியாழன் வெளியில் கேட்கும்போது இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் நம் முன்னிலையில் இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து நம்ம கேட்கணும். நம் ஒவ்வொரு உறுப்பும் மன்னிப்பை உணர்ந்து நம்ம கேட்கணும். நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் விஷயம் நம்ம அல்லாஹை முத புகழ்ந்து நபி மீது செலவாத்து ஓதிவிட்டு அல்லாஹுடைய பெயரை அழைத்து அழைத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம உணர்ந்து பாவம் மன்னிப்பும் நம்முடைய தேவையும் நம்ம கேட்கணும். இதை கேட்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹத்தில் நமக்கு கொடுத்து விடுவான். இன்ஷால்லா உணர்ந்து கேளுங்க. இதன் முறைப்படி நீங்கள் கேட்கும்போது இன்ஷால்லா அல்லாஹத்தில் எல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பான். குரானில் சொல்லப்பட்ட சின்ன அரபி துவாக்களையும் அதற்கு பின் தமிழ் துவாக்களையும் இன்ஷால்லா சொல்லலாம். இன்ஷால்லா உணர்ந்து இன்ஷால்லா நீங்களும் ஆமீன்னு கூறுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
الحمد لله رب العالمين، الحمد لله رب العالمين، الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحان ربي الأعلى الوهاب، سبحان ربي الأعلى الوهاب، سبحان ربي الأعلى الوهاب. يا حنان يا منان ارحمنا، يا حنان يا منان ارحمنا، يا حليم يا عليم يا علي يا عظيم، يا حليم يا عليم يا علي يا عظيم، يا حليم يا عليم يا علي يا عظيم. ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربي إني لما أنزلت إلي من خير فقير، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النذير. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الجنة، اللهم أجنا من النار. اللهم إني أسألك الجنة، اللهم أجنا من النار. اللهم إني أسألك الجنة، اللهم أجنا من النار. அளவற்று அருளாளனை நிகரில்லா அன்புடையவனை கண்ணியமிக்கவனை சங்கை கூறியவனை பேருபகாரியை பேருக்கும் புகழுக்கும் உரியவனை அள்ளி அள்ளி கொடுப்பவனை மாபெரும் கிருபையாளனை தயாளனை. அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்கள் கைகளால் செய்த பாவங்களையும் கால்களால் நடந்து சென்று பாவங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பினால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்து எங்கள் பெற்றோர்மார் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் ஒவ்வொரு மொமீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் அண்டை அயலார்கள் ஊர்வாசிகள் மஹல்லா வாசிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய அறியாராக இருக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் ஒவ்வொரு கபிராளுகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் இந்த கபிரக்குள் செல்ல இருக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய கபறுகளையும் விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் பூஞ்சோலையானதாகவும் ஆக்கியருள் ரஹ்மானே. அல்லாஹ் நாங்கள் எங்களுக்குள் தீங்கிழைத்து கொண்டோம். அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோமே. அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை ஈடேற்றம் பெறச் செய்வாயாக. அல்லாஹ் ஷைத்தானின் தீங்கி விட்டும் நப்சின் தீங்கி விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் உன்னுடைய அடியான் எங்கள் நெற்றிமுடியை உன் கைவசத்தில் இருக்கிறது. உன்னுடைய பிடியிலே நாங்கள் நடமாடுகிறோம். உன்னுடைய வாக்குறுதி மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் நீ தடை விதித்துள் பல பாவங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து எங்களை மன்னிப்பாயாக. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம். எங்களை மன்னித்து பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் நாங்கள் எந்த வாக்குகளை உனக்கு கொடுத்தோமோ அதை நாங்கள் நிறைவேற்றவில்லை. அதற்காக நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை சென்று போன அனைத்தையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் இன்னும் எங்கள் விஜயத்தில் எஞ்சியுள்ள காலத்தில் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களிடமிருந்து நீ திருப்தி அடையும் பரிசுத்த அமல்களை எங்களுக்கு அளிப்பாயாக. அல்லாஹ் மலை போல் பாவங்களை செய்துவிட்டு உன்னிடத்தில் கையேந்து இருக்கிறோம் அல்லாஹ். எங்களை மன்னிக்காமல் விடாதே அல்லாஹ். எங்கள் கைகளாலும் கால்களாலும் நாவினாலும் உள்ளத்தாலும் மன இச்சினாலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நீதான் எங்கள் எஜமான் ரஹ்மானே. ஷைத்தானின் மாய வலையில் சிக்கிவிட்டோம். உன் தலை குனிந்து உன்னிடமே கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதே அல்லாஹ். கருணையாளனே, நீ மன்னிப்பவனை மன்னிப்பதே விரும்புகிறவனே அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உள்ளங்களை புரட்டுபவனே, எங்கள் உள்ளத்தில் உனக்கு வழிபடக்கூடிய உள்ளத்தை திருப்புவாயாக. ஸ்வர்க்கத்தின் அதிபதியே, நீங்கள் எங்கள் சகல தேவையும் அல்லாஹ் நீ நிறைவேற்றுவாயாக. எங்கள் இதயத்தை தீனின் பக்கம் திருப்பி விடுவாயாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக எங்களை வாழ வைப்பாயாக. ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் உனக்கு திருக்குர்ஆனை ஓதக்கூடிய அடியாராக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், 5 நேர தொழுகை கலா இல்லாமல் அவ்வளவு வக்திலே தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், நாங்கள் கவலையோடு இருக்கும் போதெல்லாம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் துவா செய்வது போல தொழுவது போல, யா அல்லாஹ், நாங்கள் சந்தோஷமான நிலையில் இருக்கும் போதும் உன்னிடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும் தொழுபவர்களாகவும் எங்களை ஆக்கிருள்வாயாக. யா அல்லாஹ், ஜனங்களுடைய பார்வையில் எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. தீய குணத்திலிருந்து எங்களை பாதுகாத்து உயர்ந்த நற்குணத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீதான் எங்களை முஸ்லீமாக பிறக்க வைத்தாய். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை செல்ல உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், ஒருபோதும் எங்களை வழி தவற விட செய்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் உணவை எங்களுக்கு நீ விசாலப்படுத்துவாயாக. நீ எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் யா அல்லாஹ், அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்ட அடியாராக இருக்கிறோம் ரகுமானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகம் அதிகமாக நியமத்தை கொடுத்திருக்கிற யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னும் அதற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ்வே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதிகமதிகம் செலவாத் ஓதக்கூடிய அடியாராக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹவுலுல் கௌசர் என்னும் தண்ணீர் தடாகத்தை அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய சுன்னத்தை எப்பொழுதும் பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான உம்மத்தாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், நபி அவர்கள் விரும்பிய வழியில் எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சக்கராத்துடைய வேதனை விட்டும், யா அல்லாஹ், எங்களை அதை விட்டும் லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அந்த நேரத்தில் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க நேரும்போது உன் அருளை கொண்டு எங்களை பாதுகாப்பாயாக. அலிமாவை யா அல்லாஹ், எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இலகுவான முறையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திரு கலிமாவை கூறிக்கொண்டே மரணமாக உதவி புரிவாயாக. கபருடைய வேதனை விட்டும் யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு யா நப்சே என்று கதறிக்கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சில நல்லடியார்கள் அரிசி நிழலில் நிம்மதியாக இருப்பாரே. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோரையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சேர்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ், முடியை விட மெல்லியதாக இருக்கக்கூடிய சிராத்தல் முஸ்தகையும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க உதவி புரிவாயாக. கால் சரியின் அருகத்தில் விழாதவாறு யா அல்லாஹ், எங்களை நீ பாதுகாப்பாயாக. கேள்வி கணக்கின்றி ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஸ்வர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை தந்து அருள்வாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நலவையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நலவை அனைத்தையும் எங்களுக்கு தந்து அருள்வாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தீங்கிலிருந்தும் எங்களை பார்த்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நன்மை அதிகம் அதிகம் செய்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்து விடு ரஹ்மானே. ரஹ்மானே, நீ நாடி விட்டால் கஷ்டத்தை கூட எளிதாக்கி விடுவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் கஷ்டத்தை எளிதாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ சின்ன கஷ்டம் எங்களுக்கு கொடுத்தாலும் அது பெரியதாக நாங்கள் நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இலகுவாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. ரஹ்மானே, பொய் புறம் கெட்ட செயல்கள் கெட்ட சிந்தனை அனைத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடியாலா. எங்களுடைய உள்ளத்தை அழுக்கடைந்ததாக இருக்கியாலா, எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தியாலா. யாழ்லா குரான் திலாவத்தையாலா எப்பொழுதும் உனக்காக ஓதக்கூடியவர்களாகவும் திக்ரை கொண்டும் தொழுகை கொண்டும் உள்ளத்தை எங்களுக்கு பொலிவு பெற செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் யாழ்லா கோபத்தை விட்டும் பொறுமை என்ற குணத்தை எங்களுக்கு நீ தந்தருள் ரஹ்மானே. யாழ்லா வேறு யாரிடத்திலும் கையேந்தாமல் உன்னிடம் மட்டும் கையேந்தக்கூடிய அடியாராக எங்களை ஆக்கிரு ரஹ்மானே. யாழ்லா அகிலங்களை படைத்து உனக்கே எல்லா புகழும். யாழ்லா எங்களுடைய துவாக்களை அங்கீகரித்துக்கூடிய அல்லா. யாழ்லா எங்களுடைய கஷ்டத்தை போக்கி கூடிய அல்லா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் எப்படி நாங்கள் கையேந்தி மனதார உன்னிடத்தில் கேட்கிறோமோ, யா அல்லாஹ், எந்த கஷ்டத்திற்காக உன்னிடத்தில் கையேந்துகிறோமோ அந்த கஷ்டத்தை நீக்கி எங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்.
எல்லாம் யார் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு தவித்து கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாம் அவர்களுடைய நீயத்தை நீ உண்மையாக்கி சொந்த வீட்டை அமைக்க எல்லாம் நீ கிருபை செய்யலாம். எல்லாம் யார் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். எல்லாம் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அவர்களுக்கு நசீபாக்கு எல்லாம். எல்லாம் யார் யாரெல்லாம் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனையெல்லாம் தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கலாம். எல்லாம் யார் யாரெல்லாம் என்னிடத்தில் துவாவுக்காக வேண்டினார்களோ அவர்களுடைய அத்தனை பேருடைய ஹலஹலன தேவைகளையும் நீக்குவாயாக. எல்லாம் யார் யாரெல்லாம் கஷ்டம் நீங்கணும்னு என்னிடத்தில் துவா செய்ய சொல்லியிருந்தார்களோ அவர்களிடத்தில் அனைவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அனைத்து கஷ்டத்தையும் போக்கிவிடுயாவா. எல்லாம் உன்னிடத்தில் நாங்கள் எதற்காக கையேந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியாவா. எல்லாம் இதன் பொருட்டால் எல்லாம் எங்களுடைய அனைத்து ஹலஹலான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியாவா. நீ எங்களுடைய கஷ்டத்தை நீக்குவா, நீ எங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பா என்று கையேந்து நிற்கிறோம் யாழ்லா. நாங்கள் அனைவருமே யாழ்லா எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களுடைய வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கனவாக இருக்கக்கூடிய உன்னுடைய இல்லத்திற்கு வந்து ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ அருள்வாயாக. யாழ்லா இந்த ஜும்மாவுடைய நாளில் உன்னிடத்தில் கையேந்து கேட்கிறோம் ரகுமானே. இந்த ஜும்மாவுடைய முன்னிட்டு யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு ரகுமானே. யாழ்லா எங்களிடத்தில் தாங்க முடியாத நிறைய கவலைகள் கஷ்டத்தில் இருக்கிறோம் ரகுமானே. எங்களுடைய கவலையெல்லாம் போக்கி எங்களுக்கு நீ மகிழ்ச்சியை கொடுயாழ்லா. இந்த ஜும்மாவுடைய நாளில் முன்னிட்டு யாழ்லா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. எல்லாம் இந்த துவாவில் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ கேட்காமல் விட்டுவிட்டோமோ கேட்க மறந்தோமோ எல்லாம் அனைத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்களுடைய துவாக்களை ஒப்புக்கொள்வாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எல்லாம் இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக, ஒப்புக்கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அதாபன்னார். ஆமீன் آمين يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறந்த துஆவா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இஸ்திகஃபார் செய்வார்களோ தௌபா கேட்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகிறான், அவர்கள் காணாத புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும்னு. நமக்கு நிறைய விஷயங்களுக்கான தீர்வா இந்த துஆ இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தில் எண்ணி பார்க்காத அளவுக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருப்பான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இப்படி துவாவை கேட்டு இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அப்படி கேட்க தெரியாதவங்க இதை போட்டு கேட்டு ஆமீன்னு மனதார கூறுங்க. நமக்கு தேவையான அனைத்து நல்லதும் பெறக்கூடிய துவாவாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்படி நீங்கள் ஒரு முறையாவது, நீங்கள் தினமும் ஒரு முறையாவது கேட்டு வாங்க. அதுவும் நம்முடைய துவாக்கள் கபுலாகக்கூடிய இந்த வியாழன் வெளியில் எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இப்படி அல்லாஹத்தாலா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பான், உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி கொடுப்பான், உங்களுடைய வீட்டில் அல்லாஹத்தாலா வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படி தான் துவா கேட்கணும் அப்படின்னு. அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துவா செய்ய செய்ய உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குவாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி எல்லாம் துவா செய்யணும் அப்படின்றதே சொல்லிக் கொடுங்க, இப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றதே சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்க நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க, அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டே தான் வரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்க. இன்னும் வந்து எங்களுக்கு எனர்ஜிக்காக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.